بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதீன் வாலா அலி முஹம்மதீன் கமா சொல்லி தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதீன் வாலா அலி முஹம்மதீன் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். அம்மா பஅத் ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர் அல் உமூரி முஹ்தசாத்துஹா குல்ல முஹ்தசத்தின் பிதா குல்ல பிதாஅத்தின் லலால வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹா ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வ கால ஐதன் யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا وَقَالَ أَيْضًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் ஹஷியத்து ஃபில் கைப். மறைவிலும் அல்லாவை பயப்படுவது என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய மனித சமூகத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய சமூகமாக அல்லாஹ்வை ஏற்ற முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய, மூமின்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பல்வேறு காரணிகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தந்திருந்தாலும், அல்லாஹ்வை பயப்படுவதின் காரணத்தினாலே, அல்லாஹ்வை அஞ்சு இந்த உலகத்தில் வாழ்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் இறந்த பின்னாடி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், அதிலும் குறிப்பாக யார் மறைவாக இருக்கின்ற பொழுது, மனிதர்களை விட்டு மறைந்து வாழ்கின்ற பொழுது, மனிதர்களுடைய கண்களை விட்டு விலகி வாழ்கின்ற பொழுது, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், உதுகுலுஹா பிஸ்ஸலாம், நீங்கள் எந்த விதமான தங்கு தடையின்றி நீங்கள் சூனத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மனிதர்கள், மனிதர்களுக்கு முன்னாடி அது ஒரு வேஷம் போடக்கூடியதாக, வேடம் போடக்கூடியதாக இந்த உலகத்தில் மாறி வருகிறது, மாறிவிடும். ஆனால் மறைவாக இருக்கின்ற பொழுது செய்யக்கூடிய, மறைவாக இருக்கின்ற பொழுது பயப்படக்கூடிய அந்த பயம் இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உன்னதமானதாக இருக்கிறது. அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர்,
நிச்சயமாக யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, எப்போ பயப்படுறாங்க, பில் கைப், மறைவாக இருக்கின்ற பொழுது, அப்போ எந்த நேரத்தில் மறைவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுகின்ற பொழுது, லஹும் மஃபிரா, அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய மன்னிப்பு இருக்கிறதோ, அஜுருன் கபீர், அவர்களுக்கு மகத்தான நல்ல பெரிய கூலி இருப்பதாக அல்லாஹ் வாக்கு தருகிறான். எனவே இந்த உலகத்தில் மனிதர்கள் முன்னாடி வாழ்கின்ற பொழுது மனிதர்களை ஏமாற்றி அல்லாஹ்வை பயப்படுவது போல இந்த உலகத்தில் ஒரு மாயை தோற்றைகளை ஏற்படுத்த முடியும் மனிதனால். ஆனால் மறைவாக இருக்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த பயம் இருக்கிறதே, அந்த பயத்தை பொறுத்தவரை யாருமே பார்க்கவில்லை. எனவே அந்த நேரத்தில் ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த தவறிலிருந்து விலகுகிறானே, அதுதான் ஏற்றமாக இருக்கிறது. பத்து பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தப்பு செய்வானா, விபச்சாரம் பண்ணுவானா, பண்ண மாட்டான், திருடுவானா, திருட மாட்டான். ஏன்னா பத்து பேர் நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கேமரா கவனிச்சுக்கிட்டு இருக்கு, ஆஃபீஸில் உட்காந்து சேட்டை செய்கிறானா, செய்ய மாட்டான். சிக்னலில் போனால் கேமரா பிடிக்குது, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, போய் பிரேக்கில் வந்து கால் போயிடுது. அப்போ எங்கே கண்காணிப்பு இருக்கிறதோ அங்கே என்ன செய்கிறான், மனுஷன் வந்து பயப்படுறான். ஆனால் வந்து என்ன செய்கிறான், தன்னுடைய சேட்டைகளை பயமில்லாமல் அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதன், அவனுக்கு எப்பொழுது பாதுகாப்பு வருதுன்னு சொன்னால், யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பயப்படுறான். அப்போ இது யாருக்காக செய்கிறான், கேமராக்காக செய்தான், அவ்வளோதான். மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக செய்தான். அப்போ இந்த மனிதர்கள் முன்னாடி செய்யக்கூடிய அந்த தவறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சில நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, தொழுகிறான் என்று சொன்னால் நல்ல காரியம், இவர் நல்ல முறையில் தொழுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் பாங்க சொன்னபடியே முதல் செஃபில் வந்து விடுகிறார், அதில் முதல் செஃபிலே இமாமுக்கு பின்னாடி வந்து நின்று விடுகிறார், வலதுபுறத்தில் நின்று விடுகிறார், ஆரம்ப தக்பீரை எல்லாம் அடையக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வரும்பொழுது செய்தாப்பெல்லாம் விதப்பான். யாராவது நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மை ஒரு கண் கொண்டு மக்கள் சுற்றுகிறார்கள் என்று வருகின்ற பொழுது மனிதனுக்கு இயற்கையாக யதார்த்தமாகவே அல்ல பெருமையை உள்ளத்தில் வந்து என்ன செய்வான், சைத்தான் வந்து ஊடுருவச் செய்வான். அதைத்தானே அல்லாஹ் உடைக்கிறான். அந்த பெருமை வரக்கூடாது, அந்த பயம் அல்லாஹ்விற்காக வேண்டி வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே அந்த மனிதர்களுக்கு முன்னாடி செய்கின்ற பொழுது மனிதர்களுடைய அந்த பயம், மனிதர்களுடைய அந்த காட்டுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த செயல் அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற அந்த பயம் இல்லாமல் அது மாறிவிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மறைவாக இருக்கின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது அவன் தவறு செய்யாமல் பாதுகாக்கப்படுகிறானே, யார் பார்த்தது, எந்த கேமராவும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தவறு செய்வதிலிருந்து விலகிவிடுகிறான், அவன் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பல காரியங்களை செய்கிறான் என்று சொன்னால், இது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக செய்தது, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வை பயந்து செய்கிறானே, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இல்லை என்று சொன்னால் அவனுடைய அந்த பயம் இருக்கிறதே மன இச்சையின் அடிப்படையில் இருக்கிறது, அதையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். வாம்மா மன் காஃப மக்காம ரப்பிஹி வடஹன் நஃப்ஸ் அனில் ஹவா ஃபைந்தல் ஜன்னத்தை ஹெல் மாவா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, ஏன் பயப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு ஒரு நமக்கு ஒதுங்கும் இடம் இருக்கிறது, நாளைக்கு அல்லாஹ்வை நாம் பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் நாளைக்கு மறுமையிலே நல்ல இடத்தை கொடுப்பான் என்று சொல்லி மன இச்சைகளை எல்லாம் அறுத்து மன இச்சைகளுக்கெல்லாம் வந்து கட்டுப்படாமல் யார் வாழ்கிறார்களோ, ஃபைந்தல் ஜன்னத்தை ஹெல் மாவா, நிச்சயமாக அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கம்தான் என்று அல்லாஹ் சுபை செய்து சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் ஹவா என்று சொல்லக்கூடிய மன இச்சைகள் இருக்கிறதை அதை அடக்கி வாழ வேண்டும், மன இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் வாழ வேண்டும். எப்பொழுது கட்டுப்படாமல் வாழ முடியும், தனிமையிலே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இந்த மாய ரப்பி என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், எப்பொழுது இருக்கிறான், எங்கிருந்தாலும் இருக்கிறான், ஐனமாத்த கூணுமாக்கும், எங்கிருந்தாலும் நம்மோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வை நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது, நாம் செய்வதை எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். ஏழம் ஹாயினத்தல் ஆயுன், கண்கள் செய்யக்கூடிய மோசடி இருக்கிறதே, கண் சாடைகள் இருக்கிறதே, அதை கூட அறியக்கூடியவனாக இருக்கிறான், அந்த அளவுக்கு துல்லியமாக அறிகிறான். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், எதிரும் புதிரும் உட்காந்துருப்போம். அப்படி உட்காந்துருக்கின்ற பொழுது பக்கத்தில் உள்ளவனை பற்றி என்ன செய்ய, கண்ணிலே சாட பேசுவோம். ஆனால் நமக்கு முன்னாடி உட்காந்துருவனுக்கு தெரியாது, நமக்கு அவருக்கு பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு தெரியாது, நாம் யாரை நோக்குகிறோமோ அவருக்கும் நமக்குத்தான் அந்த பார்வையிலே பல பேசலாம் என்பது போல கண் சாடைகளில் பேசிக் கொள்கிறோமே, அதை கூட அல்லாஹ் அறிந்து கொள்கிறான் என்று இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஏதாவது விட்டு தப்பிச்சிருக்க முடியுமா, ஏதாவது ஒரு செயல் அல்லாஹ்வை விட்டு தப்ப முடியுமா, முடியவே முடியாது. எந்த அளவுக்கு என்று சொல்கிறான்னு சொன்னால், மனிதர்களுடைய அந்த என்ன ஊசலாட்டங்கள் இருக்கிறதே, இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தருக்கும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் உள்ள ஒன்று பேசிக்கிட்டு இருக்க பாருங்க, அதை கூட அல்லாஹ் துல்லியமாக அறிவதாக அல்லாஹ் திருக்குறளை சொல்லித் தருகிறான். இந்த அளவுக்கு இருக்கின்ற பொழுது
அந்த ரப்பை பயப்பட வேண்டுமா இல்லையா? அவனுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா இல்லையா? அந்த ஒரு அச்சம் மட்டுமே இந்த உலகத்தில் அவன் விரும்புகிறான். எனவேதான் இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்வை பயந்தது போல ஒரு தோற்றம் தரலாம். இதுவரை அந்த தோற்றம் வெற்றியளிக்காது. மாற்றமாக அல்லாஹ்வை மறைமுகமாக இருக்கின்ற பொழுது யார் பயந்து வாழ்கிறார்களோ அதற்காக வேண்டிதான் பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பல தடவை கேள்விப்பட்ட வரலாறு, எந்த கோணத்தில் போய் பார்த்தாலும் அழகான வரலாறு. நஹ்னு அஹ்சனுல் கஸஸ் என்று சொல்லித் தருகிறான். அழகான வரலாறு, சூப்பர் வரலாறு என்று அல்லாஹ் சிலாயித்து கூறுகிறான். எந்த ஒரு வரலாறுக்கும் தராத ஒரு சிறப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பேர் அழகராக இருந்தாரோ, ஒரு அழகர் என்பதற்கு அவர்தான் ஒரு உதாரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆண் அழகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, அதே போல அவர்களுடைய வரலாறு இருக்கிறதே, அந்த வரலாறும் சூப்பர் வரலாறு, சூப்பர் ஹிஸ்ட்ரி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், பல கோணங்களிலே அதில் பாடத்தை தருகிறான் அல்லாஹ். என்ன பாடம் தருகிறான்? தனிமையிலே ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே கிடைக்கிறது. யாருக்கு கிடைத்தால் இன்னைக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கிடைத்தால் அந்த சந்தர்ப்பங்கள் வந்து வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தால், இது போன்ற ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டால், இதன் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தையும் தேடிக்கொள்வேன், என்னுடைய உடல் இச்சையையும் தீர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? அதனால தான் தவறு செய்கிறான், ஹராமான வேலையில் போகிறான், விபச்சாரம் செய்கிறான், திருடுகிறான், பொருளாதாரத்தை எப்படி வேண்டாலும் திரட்டலாம் என்ற கண்ணோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு அரண்மனையிலே ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வலியுறுத்தது யார்? சாதாரண ஒரு பெண்ணா? ஏதோ ஒரு பணிப்பெண், வேலை செய்யக்கூடியவளா? ஏதோ சில தினார் திருகத்திற்காக வேண்டி பணிபுரி செய்யக்கூடியவளா? இல்லையே. ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள அரசனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அரசி ஆசை கொள்கிறாள். யாரை பார்த்து? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஆசை கொள்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஆசை கொண்ட பொழுது அந்த ஒரு ஆசைக்கு லேசாக இறங்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவர்களுடைய வாழ்க்கை வந்து முற்றிலும் நாசமாக ஆகி போயிருக்குமே. அந்த இடத்தில் தான் சொன்னார்கள், மாதல்லா அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்களே. உள்ளத்திலிருந்து வந்தது அவர்களே, உதட்டிலிருந்து வரக்கூடியதல்ல. அச்சம் என்பது, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது எப்பொழுதுமே உள்ளத்திலிருந்து வர வேண்டும். வெறுமனே உதட்டிலிருந்து வந்தால் அது வெறுமனையே வந்து வெற்றி சரக்காக போய்விடும். இதை விட அது அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நன்மையும் தராது. இதை விட மாற்றமாக உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தான். பாதுகாத்ததுடைய வழிகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கிடைத்தது என்ன பரிசு? இவ்வளவு பெரிய மோசடிக்கு போய் விழுகாமல் என்னை அல்லாஹ் பாதுகாப்பான். வமா உபர்ரிவு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூயி இல்லாமா ரஹிம ரப்பி. அல்லாஹ் வந்து யாருக்கு கருணை காட்டுகிறானோ அவர்களை தவிர எல்லோரும் பாவிகளாக, எல்லோ ஆத்மாவுமே வந்து அதாவது வந்து தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்ற எச்சரிக்கையை அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தீமை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அதிலிருந்து விலகி கொண்டார்கள் என்று சொன்னால், விலகி கொண்டதற்கு கிடைத்த பரிசு என்ன? நல்ல பரிசா? அங்கே அப்படியே பிளேட்டு மாற்றி போடப்படுகிறது. அரசனிட்டே சொல்லப்படுகிறது, உன்னுடைய ஆள் இருக்கிறாரே, நீ வாங்கி அமர்த்திய அந்த ஆள் இருக்கிறாரே, அவர் என்னை கெடுக்க வந்தார் என்று சொல்லி அங்கே மாற்றி அமைக்கப்படுகிறது. அதற்காக வேண்டி சிறைவாசகம் மேற்கொள்கிறார் என்று சொன்னால், சொன்னார்கள், அஹப்பு இளைய மிம்மா எதுவுனி, அவள் எதற்கு அழைக்கிறாளோ அதை விட நான் ஜெயில் இருக்கிறதே அதை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லித்தான் அங்கே போய் தேர்வு செய்து அங்கே சிறைக்குழத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த வரலாறு என்ன படிப்பிட தெரிகிறது? அல்லாஹ்வை பயந்தார்கள். தனிமையிலே யாருக்காவது தெரியுமா? இவள் போய் அரசனிட்டே சொல்லுவாளா? அல்லது அரசவையில் உள்ள யாருக்காவது தெரிந்து விடுமா? ஒருவருக்குமே தெரியாது. இருவருமே தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களே. இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இந்த பயம்தான் வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது மூன்று சாரார்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அவர்கள் பெரிய ஒரு இடுக்கிலே, அவர்கள் மழை பெய்த காரணத்தினாலே ஒரு குகையில் போய் மாட்டிக்கொண்ட காரணத்தினாலே மூவரும் மூன்று காரணங்களை சொல்லி என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட உதவி தர்றாங்க பாருங்க. அதில் ஒருத்தர் பாருங்க, இது அல்லாஹ்வை பயப்படுகிறார். அங்கேயும் தனிமை தான். தனிமை என்று சொன்னாலும் விபச்சாரம், எத்தனையோ தீமைகள் இன்றைக்கு வந்து மனிதன் அகப்பட்டு கொண்டாலும் இந்த விபச்சாரம் என்பது அவனுக்கு தனிமையில் இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக சைத்தான் வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், ரெண்டு பேர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்தால் அங்கே அது ஆட்டோமேட்டிக்காக பற்றி கொள்ளும். காரணம் என்ன? மூன்றாவது சைத்தான் இருக்கிறான். நம்முடைய வாக்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதர்கள் சொன்ன வாக்கு, அது பொய்யாகுமா? பொய்யாகாது. நம்பிக்கை கொள்ளலாம், இல்லை நாங்கள் அப்படி அல்ல, அது வெற்று பேச்சு. அது இறை தூதருடைய போதனை என்றைக்கும் பொய்யாகாது. இருக்கக்கூடாது என்று சொன்னால் இருக்கக்கூடாது.
அது தடை என்று சொன்னால் தடைதான். அதை உடைப்பதற்கு எவனுக்குமே இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது. அப்படி உடைத்து விட்டால் அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான். இறை தூதருடைய போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் குஃப்ரு என்ற ஸ்தானத்தில் இறை மறுப்பு கொள்கைக்கு அவன் சென்று விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அது! அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்மையில் இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக சைத்தான் வருகிறான் என்று சொன்னால், வந்தானா இல்லையா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே? யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாளா இல்லையா அந்த பெண்? அதே போன்றுதான் இங்கே என்ன நடக்கிறது? ஒரு பெண், உறவக்கார பெண், அவர்கிட்ட வந்து உதவி தேடுறாங்க. உதவி தேடுகின்ற பொழுது உதவி கொடுக்க மறுத்து, ஆனால் ஒரு நிபந்தனை போடுகிறார். கடுமையான பஞ்சம் வருகின்ற பொழுது, உனக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் உதவி செய்கின்ற பொழுது நீ எனக்கு இணங்க வேண்டும். காரணம் என்ன? உன்னை நான் விரும்பிவிட்டேன், உன்னை நான் அடைய வேண்டும். எனவே நான் அடைந்து கொள்வதற்கு நீ வாய்ப்பு தந்தால் உனக்கு நான் பொருளாதார உதவியில் செய்கிறேன் என்று சொல்லி அங்கேயும் இணங்குகிறாள். இங்கே தான் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது. யோசியுங்கள், ஒரு பெண் எந்த அளவுக்கு தள்ளப்படுகிறாள், அவள் என்ன முரண்டு பிடித்தாலும், என்னதான் கஷ்டமாக இருந்தாலும், அவளுக்கென்று சொல்லி ஒரு பலவீனம் இருக்கிறதே, பொருளாதார பலவீனம். அவருக்கு யதார்த்தமான சில சுமைகள் வருகின்ற பொழுது அங்கே தான் அந்த பலவீனம் வந்து என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கப்படாமல் அங்கே தவறுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்கிறாள், வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்கிறாள். என்ன செய்வது? என்னுடைய தலையெழுத்து, நான் உதவி வாங்க வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு நான் வந்து கட்டுப்பட்டு ஆக வேண்டுமே என்று சொல்லி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே அவன் என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறார், நான் காசு கொடுத்து விட்டேன், அவளுக்கு தேவைகள் நிறைவேற்றி விட்டுவிட்டு அவளிடத்திலே நான் இச்சையை அனுபவிப்பதற்காக வேண்டி அவளிடத்திலே வந்து நான் ஃபலம்மா காத்து பயனர் ஜிலேஹா, அவளுடைய ரெண்டு காலுகளுக்கு மத்தியிலே நான் அமர்ந்து விட்டேன். யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு டேஞ்சர் ஜோன், எவ்வளவு மோசம், எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதற்கு இது கொச்சை அல்ல. எந்த அளவுக்கு நெருங்கி விட்டார்கள், அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காட்சிகள். அந்த அளவுக்கு வந்த உடனே தான் காலத்தை அவள் உடனே சொன்னாள், இத்தக்கில்லா இத்தக்கில்லா வலா துஃபுல் ஹாத்திமை இல்லா பி ஹக்கிஹி, நீ அல்லாவே அஞ்சிக்கொள், நீ மோதிரத்தை அதனுடைய உரிமையை தவிர வேறு எங்குமே உன்னுடைய மோதிரத்தை கழட்டாதே. நாகரிகமாக நவ நாகரிகமான வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறார். உடனே அல்லாவே அஞ்சிக்கொள் என்று சொன்ன உடனேயே அந்த ஹஷியத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவுடைய பயம் இருக்கிறதே, அதன் காரணத்தினால் அப்படியே நான் என்ன செய்து விட்டேன், ஃபன் சரஃப் தானுகா, அவளை விட்டு விலகிவிட்டேன். வஹி அஹபுன் ஆசை இல்லையே, நான் அவளை வந்து என்ன செஞ்சு விரும்பினால் கூட அதை விட்டு விட்டேன். அவளிடத்தில் எதை கொடுத்தேனோ அந்த தரத்து தகவ அந்த கொடுத்த அந்த பொருள் இருக்கிறதே, அந்த தங்கம் இருக்கிறது, எல்லோரையும் விட்டு விட்டேன். அல்லாஹ்மா இன் குந்து ஃபால்து தாலிக் இப்துகா வஜிஹிக், யா அல்லாஹ், இது உண்மையிலேயே உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்தேன் என்று சொன்னால், ஃபஃபுரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி, நாங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கிறோமோ அதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கிவிடு என்று சொன்ன உடனேயே, ஃபன் ஃபஜரத்தி சஹ்ரத்து கைர் அன்னஹும் லா யஸ்தீவூன், அதிலிருந்து கொஞ்சம் விலகியது, இவருக்காக வேண்டி ஒரு பங்கு விலகியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்தார், அதற்காக வேண்டி அல்லாஹ் ரிசல்ட்டும் கொடுக்குறான். அவருடைய அந்த சோதனையிலிருந்து அவருக்காக வேண்டி அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு ஒரு பங்கை அவருடைய அந்த கஷ்டத்தை போக்கினான் என்ற செய்தியும் இறை தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்கன்னு சொன்னால், யோசிக்க வேண்டும். தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்ற பொழுது, இத்தக்கில்லா அல்லாவை பயப்படு என்று சொன்ன உடனேயே அல்லாவுடைய அச்சத்தோடு விலகுகிறோமே, அதுதான் தனிமை என்பது. அல்லாவுடைய தூது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாவுடைய தூது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜுஹைனா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வருகிறாள். யோசித்து பாருங்கள், பல தடவை கேள்விப்பட்ட செய்தி, ஜுஹைனா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வருகிறாள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், விபச்சாரத்தில் குடிகட்டி பறந்த சமூகம் நமக்கெல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு கேடுகட்ட சமூகமாக இறை தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அங்கே வருவதற்கு முன்னால் வாழ வேண்டுமோ அவ்வளவு தரங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த சமூகம், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்ணிடத்தில் எத்தனை ஆண்டு ஆண்கள் வேண்டாலும் செல்லக்கூடிய அளவிற்கு, அந்த பெண் வந்து குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அந்த பெண்ணிடத்திலே சென்ற ஆண்கள் எல்லாம் வந்து பார்த்து யாருடைய முகச்சாயல் இருக்கிறதோ அவருக்கு அந்த பெண் அந்த குழந்தையை ஒப்படைக்கக்கூடிய மிக மோசமான ஐயாமில் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலம். அந்த காலத்தை குறித்து அந்த காலத்து மக்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த காலம் இந்த காலம் எல்லா காலத்திற்கும் அன்றைக்கு வசனம் இறங்கியது, வலா தக்ரபு ஸினா, வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி பேசியாதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது அருவறுக்கத்தக்க செயல் என்று சொன்ன உடனே தான் அதுலேருந்து எப்படி ஓடி வர முடியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூடாதுன்னு சொன்ன உடனே கூடாது என்று சொன்னாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த சமூகம் கூடும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தில் கூடாது, இது ஃபாஹிஷா, அருவறுப்பு, இது பாதியால் மோசமானது, வசா சபீரா என்றெல்லாம் சொல்லி இறக்கிய உடனேயே அங்கே
அப்படியே துடைத்தெறிந்து அவர்கள் அல்லாஹ்வை ஏற்ற சமூகமாக மாறி விபச்சாரத்திலிருந்து அப்படியே வெளியே வந்தார்கள். ஒரே ஒரு மாயிஸ் என்ற நபித்தோழர் சஹாபாக்கள் ஆண் சஹாபாக்கள் அவர்தான் அந்த தவறை செய்து அங்கு தண்டனை பெற்றார். அடுத்து ஜுஹைனா என்ற குலத்தை சார்ந்த பெண் வருகிறார். நாம் பார்த்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான். அப்போ எந்த அளவுக்கு மோசமான பழக்கத்தில் இருந்தவங்க அதை அப்படியே விட்டு விலகி வர்றாங்க. யாருக்காக வேண்டி? யாராவது வந்து கேடையும் கொடுப்பாங்க, பட்டையும் கொடுப்பாங்க, பதவியும் கொடுப்பாங்க, ஏதாவது முகமது நபி கொடுப்பாங்க, நம்மளை வந்து எழுதி போர்டில் வைப்பாங்க, ஏதாவது ஒன்று இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. என்ன இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய பயம், ஹஷியத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் இருந்தால் அந்த தீமைகளிருந்து விலகி ஓடி வந்து விடுவான். அதுதான் நடக்கிறது. என்ன நடந்தது? ஜுஹைனா குலத்தைச் சேர்ந்த பெண்மணி வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய கருப்பத்தில் சுமந்திருக்கக்கூடிய பெண், அதாவது வந்து இந்த சிசு இருக்கிறதே, என்னுடைய கருப்பத்தில் உருவாக இருக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது, விபச்சாரத்திலிருந்து எனக்கு கிடைத்தது, எனக்கு தண்டனை தாருங்கள். யோசித்து பாருங்கள், யார் பார்த்தது? எந்த டிபார்ட்மெண்ட் போய் பிடிச்சது? ஏதாவது ஒரு சிஐடி டிபார்ட்மெண்ட் போய் பிடிச்சதா? போலீஸ் இலாக்கா இருந்துச்சா? காவல்துறை இருந்ததா? எந்த இலாக்கா போய் அந்த ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண்ணை பிடித்தது? இல்லை. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்ற ஒரே ஒரு அச்சம் இருந்த காரணத்தினால் ஹஷியத்துல்லா, அல்லாஹ்வுடைய பயம், மறுமை, அதாவது மறுமையிலே அல்லாஹ் பிடித்து விடுவான். மறைவிலே தான் செய்தோம், ஆனால் இருந்தாலும் கூட இதற்கு தண்டனை பெற்றால்தான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தண்டனை வாங்கினால்தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் ஓடுடி வந்தார்கள். இல்லை என்றால் வர முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை தவறுகள்! ஒன்றல்ல, ரெண்டல்ல, 1000 தவறுகளை காலை எழுந்த முதல் இரவை அடைகின்றவரை தனிமையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்வதற்கு துணிந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சொல்ல வேண்டியதில்லை. வலைதளங்கள் வந்து விட்டது, வாட்ஸ்அப்புகள் வந்து விட்டது, ஃபேஸ்புக்குகள் வந்து விட்டது. அதில் எவ்வளவு தீமைகள் பரவி கொண்டிருக்கிறது! அந்த தீமைகளில் உட்கார்ந்து விரல்கள் நுனியை வைத்து தள்ளி தள்ளி ரசித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் யோசிக்க வேண்டும். எப்படியாப்பட்ட மோசமான காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனிமையில் தான், தனிமையில் உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பன் இல்லை, ரூம் தோழன் இல்லை, உங்களுடைய மனைவி இல்லை, குடும்பம் இல்லை, யாரும் இல்லை, உங்களை கேட்பதற்கு நாதியே இல்லை என்ற அளவுக்கு தனிமையிலே கிடக்கிறீர்கள். ஆனால் உங்களை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே. நீங்கள் எந்த காட்சியை ஃபேஸ்புக்கின் மூலமாக பார்க்கிறீர்கள்? வாட்ஸ்அப்பின் மூலமாக எதை நோக்குகிறீர்கள்? தொலைக்காட்சியின் மூலமாக எதை நோக்குகிறீர்கள் என்றெல்லாம் உங்களை மேலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ரப்பல் ஆலமீன். அவனுடைய பயம் வந்ததா? அவனுடைய பயம் இருந்தால் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எது வருமோ அதில் மட்டுமே அதை பயன்படுத்துவோம். அதனால தான் ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண் வந்தாங்க. வந்து என்னுடைய கருவில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிசு இருக்கிறதே, அது விபச்சாரத்தின் மூலமாக கிடைத்தது, என்னை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று கேட்ட உடனேயே, நான் பார்த்துருக்கேன் சவுதியில் இருக்கும்போது பார்த்தேன்னு சொன்னால் இப்படி பிடிச்சிருவாங்க. போலீஸ் பிடிச்சி வந்ததில் வந்தவொடனே தப்பிக்கிறது கிடையாது சொல்லுவான், நான் கல்யாணம் முடிக்கலன்னு போய் சொல்லுவான். கல்யாணம் முடிச்சிருந்தா என்ன செய்ய? கல்லால் எரிஞ்சு கொல்லணும். இப்போ 100 அடி வாங்கியிருக்கிறதுக்காக வேண்டி பொண்டாட்டியை வந்து புருஷனை மூத்தாக்கிடுவா, புருஷன் இருந்தால் பொண்டாட்டியை மூத்தாக்கிட்டு வந்து கோர்ட்டில் அழகாக போய் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய தப்பி யோசித்து பாருங்கள். இதுதானே இன்றைக்கு மனிதனுடைய யதார்த்தங்கள். ஆனால் அங்கே யார் பார்த்தது? வந்து சொன்னனே உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதர் ரஹமத்துல் இல்லாலமின் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? குழந்தையோடு கொள்வதா மரபாது, அநாகரிகம் நாகரிகம் அல்ல. எனவே சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று சொல்லி அங்கே ஒரு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. சென்றார்கள். அந்த பெண் சென்று குழந்தையை பெற்றெடுத்து கையில் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி வைத்து விட்டு, அதோ வந்தேன், ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண், நான் தான் இப்பொழுது குழந்தையை பெற்றெடுத்து வந்து விட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்கள், கல்லால் இருந்து என்னுடைய தண்டனையை கொடுங்கள் என்று சொல்லி கேட்ட உடனேயே இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க மீண்டும் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு பால் யார் கொடுப்பது? பால் குடி பருவம் மறக்கடிக்கின்றவரை பால் குடி கொடுத்து விட்டு நீ கொண்டு வா என்று சொன்னார்கள். தப்பிப்பதற்கான வாய்ப்புகள், உயிர் போகும் தெரிந்ததுதானே, கல்லால் இருந்து கொல்லப்பட போகிறோம் என்பது தெரியுதானே. தெரியாத ஒன்றுண்டா பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைக்கு பிடித்து கொண்டு போகும்பொழுது தப்பிப்பதற்கும் பல சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்களே வந்து வாலண்டரியாக சரணடைந்த உடனேயே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அதில் தப்பிச்சிருக்கலாம். அடுத்து இல்லை, அடுத்த சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் குழந்தையை வளர்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னவுடனே குழந்தை என்ன செய்கிறாங்க? வளர்த்து பால் குடிலாம் மறக்கடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த குழந்தை வந்து பால் குடி மறந்து சுயமாக சாப்பிடுகிறது என்று சான்றோடு கையில் ஒரு பேரித்தமலமோ அல்லது ஒரு பிஸ்கட் ரொட்டி துண்டோ கையில் கொடுத்து அந்த குழந்தையை அப்படியே சாப்பிட்டு கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்கள் கற்பனையில். ஆனால் நடந்தது உண்மை, நமக்கு இப்பொழுது கற்பனையாகத்தான் பார்க்க முடியும், ஆனால் நடந்த சம்பவம் உண்மை. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆட்சியின் முன்பாக நடந்த ஒரு லைவ் புரோகிராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
பார்க்குறாங்க. வந்து சொன்னாங்க அந்த பெண், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண், இப்பொழுது அந்த குழந்தை தனிமையாக அதுவே சாப்பிடுகிறது, பால் குடி மறந்து விட்டது என்று சொன்ன உடனேயே அடுத்து இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், நீங்கள் அவளை கல்லால் இருந்து கொள்ளுங்கள், ஃபரஜிமத், அவர்களை கல்லால் ஃபரஜிமத், அவள் கல்லால் இருந்து கொல்லப்பட்டால் சும்மா அமரஹும் ஃபசல்லு அலைஹி, அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி சடங்காக இருக்கக்கூடிய தொழுகை நடத்துவதற்காக வேண்டி ஏவினார்கள், தாங்கள் தொழுவிப்பதற்காக தயாரானார்கள். யோசித்து பாருங்கள். ஃபகால உமர், யா ரசூலல்லாஹ், து சல்லி அலைஹா வக்கஸனத், இறை தூதர் அவர்களே, யாருக்கு தொழுவிக்க போகிறீர்கள், ஒரு விபச்சாரிக்கு போய் தொழுவிக்க போகிறீர்களே என்று யார் கேட்டது? எந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், எந்த உமரின் மூலமாக சில குர்ஆன் வசனங்கள் இறங்கியதோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, துசல்லி அலைஹா வக்கஸனத், ஒரு விபச்சாரிக்கு போய் தொழுகை நடத்த போகிறீர்களா என்று கேட்ட உடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? கால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸும் பியதிஹி லக்கத் தாபத் தௌபதன் லவ் குஸிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா லவ் வஸ்அதுஹும் வஹல் வஜதத் அஃதலு மின் அன்ஜாதத் பிநஃப்ஸிஹா. புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கரணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த பெண் கேட்ட இந்த தௌபா இருக்கிறதே, பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அது மதீனா வாசிகளில் 70 பேர்களுக்கு பங்கிட்டாலும் அது போதாது என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை தன்னுடைய தன்னையே அழித்து ஒரு தௌபாவை கேட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நான் தொழுகை நடத்தாமல் யாரப்பா தொழுகை நடத்துவது என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, புனிதமான பெண்ணாக மாறி அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை பெற்ற ஒரு தொழுகையை பெற்று அந்த பெண் இந்த உலகத்தை விட்டு சென்றாள் என்ற வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஹஷியத்துல்லா என்று சொல்லக்கூடிய பில்கைப், மறைவிலே அல்லாஹ்வை பயந்த ஒரு காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறாள். அதனால்தான் அல்லாஹ் சிறப்பு சொல்கிறான், நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நாளைக்கு மறுமை மன்றத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால், அல்லாஹ் நாளை மறுமை மன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்டை சொல்கின்ற பொழுது, நாளை அல்லாஹ் எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்திலே 7 மனிதர்களுக்கு நிழலை கொடுக்கிறானே தன்னுடைய அரசுடைய நிலை, அதிலே ஒரு ஆளை சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வரஜுலு தாத் இம்ராத்துஹு தாத் மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு மனிதன், யார் தெரியுமா அவன், ஒரு பெண் அழைக்கிறாள். எந்த பெண்ணு? பங்கரையான, வம்சாவளி இல்லாத, ஒண்ணுமே இல்லாத ஒரு பரதேசி மாதிரி ஒரு பெண்ணுன்னு சொல்லல, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த நல்ல பியூட்டிஃபுல் ஜமால் என்று சொன்னால் பியூட்டிஃபுல் அழகு, ஒரு குடும்ப பாரம்பரிய அழகி அழைக்கிறாள். உடனே சொல்றான், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகி கொண்டானே, அவனுக்கு அல்லாஹ் அரசுடைய நிலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் நாளை மறுமை மன்றத்திலே அரசனுடைய நிழலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல் அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் அஞ்சி வாழ்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அழுது வாழ்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையிலா எலிஜு நாறு ரஜுலன் பக்கா மின் ஹஷியத்தில்லா ஹத்தா யஊது லபனு ஃபில் வரை, அல்லாவை அஞ்சி அல்லாவுடைய பயத்தின் காரணத்தினால இந்த உலகத்தில் அழுது வாழ்றானே அந்த மனிதனை நெருப்பு தீண்டாது. உதாரணம் சொல்றாங்க, எப்படி கறந்தவாள் மடுவில் எப்படி திரும்ப செல்லாதோ அதுபோல அவன் நரகத்தில் நுழையவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய சிறப்பி சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாவை அஞ்சி அதுவும் குறிப்பாக தனிமையில் அஞ்சி வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உண்டான சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனிமையில் வந்து எந்த தவறுகளும் செய்யாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒருபுறம். மறுபுறத்திலே எந்த நல்லறங்கள் செய்தாலும் தனிமையில் செய்யக்கூடிய நல்லறங்களை தனிமையில் செய்ய வேண்டும். அதாவது வந்து பப்ளிக்கில் செய்யக்கூடிய அந்த நல்லறங்களாக இருந்தாலும் அதையும் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு செய்ய வேண்டும். காலையில் சுபுவுக்கு குளிரில் செல்றோம் சொன்னால் யாராவது கேட்பாங்க, யாராவது பார்ப்பாங்க, யாராவது பட்டயம் தருவாங்க, அதுக்காக போகிற இல்லை, அல்லாஹ்வுடைய பயம். அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. ஓ தூக்கம் பெருசல்ல, தூக்கத்தை தூக்கி எறி.
குளிருக்கு எப்படி பெட்ஷீட் போட்டிருக்கியே, அது உனக்கு பெருசு இல்லை, தூக்கி ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சத்தம் வருகின்ற பொழுது நன்மை நாடி விரைந்து போகிறவர் எதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பயம் என்ற ஒரே காரணத்திற்காக இருந்தால் அதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நன்மைகளை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற எண்ணம் வர வேண்டும். தீமைகளை விட்டு ஒழிக்கின்ற பொழுதும் அல்லாஹ்விற்காக வேண்டி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பயத்தோடு விட்டு ஒழிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுவும் இந்த பயத்தை பொறுத்தவரை, பப்ளிக்கில் பொறுத்தவரைக்கும் ஏமாற்றுவதற்காக வேண்டி ஷைத்தானுடைய வலையில் விழுந்து நாம் ஏமாந்து விடலாம். ஆனால் தனிமையில் இருக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம்தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பது புரிந்து, தனிமையிலும் எப்பொழுதுமே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நண்பர்களாக நம் யாவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல அல்லாஹ்வை எந்த நிலைமையிலும் அஞ்சி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமல் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதே சமயத்தில் இன்றைக்கு உலகத்தில் நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மற்ற மக்களுக்கு நாம் ஒரு இறை விசுவாசி, ஒரு உண்மையான மூமின், ஒரு உண்மையான முஸ்லீம் என்பதை உலகத்திற்கு நிச்சயமாக என்ன செய்யணும், நாம் பாடம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு என்ன பெரிய குடும்பம் அப்படின்னு சொன்னால், நம்ம பல தடவை சொன்ன செய்தியும்தான், இந்த தாவாக்கு என்று சொல்லி அழைப்பு பணிக்கு போகும்போது, அல்லது அந்த மாற்று மதத்தார்களை கூப்பிட்டு அந்த அழைப்பு பணி செய்யும் போது, பாய் உங்கள் ஆள் வந்து எங்கள் ரூமில் இருந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான், கேள்வி, உங்கள் ஆள் வந்து எங்கள் ரூமில் இருக்கான், ஜும்மாவை தவிர எந்த தொழுகையும் தொழுக மாட்டான், ஜும்மா கூட சும்மா போவான் அப்படின்னா என்ன, இம்மாமலாம் மெம்பரில் ஏறி தொழுகை நடக்க மாதிரி அந்த நேரத்தில் போவான், யார் கேட்குற, ஒரு மாற்று மதத்தை சார்ந்த மனுஷன் கேட்குறான். அப்போ என்ன அது, அங்கே தனிமையில் இருந்துக்கிட்டு அல்லது மக்களுக்கு முன்னாடி, அப்போ அந்த தீமைகளை செய்யும்போது நன்மையை செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஆக இஸ்லாம் வந்து இதெல்லாம் சொல்லலையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்காக, அப்போ நாம் மாற்று மதத்தவர்களோடு ஒண்டி வாழக்கூடிய சூழலில் வந்து நம்முடைய செயல்பாடுகளை அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு எந்த செயல்பாடு அவர்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், வந்து புயல் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், தமிழகத்தில் குறிப்பாக வந்து கடலூர் சென்னையை வந்து பயங்கரமான முறையில் வந்து என்ன செஞ்சுச்சு, புயல் தாக்குச்சா அப்படின்னு சொன்னால் பொய்யது. ஏன்னா நீங்கள் தெரியும், செய்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, படிக்க படிக்கதான் தெரியும். ஏன்னா இது உண்மை எதாவது, ஏன்னா உண்மை அதை பின்னாடி தான் வரும். அப்போ என்னன்னு சொன்னால், அல்லாஹ் கொடுத்த அந்த மலையை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தான் அது பேஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. மனுஷன் எங்கே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து அடைச்சி வச்சுட்டான். அடைச்சி வச்சுட்டு பொதுப்பணித்துறையிலேருந்து அங்கே வந்து என்ன செய்யப்படுது, முதலமைச்சரை வந்து கான்டாக்ட் பண்ணி பண்ணி பேச பேச அங்கேருந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இதை செய்தி எல்லாம் பரவிட்டுருக்கு, நான் சும்மா சொல்லக்கூடிய செய்தி இல்லை, இதை உண்மை செய்தி. கடைசி என்ன, செம்பரம்பாக்கம் இன்னும் கொஞ்சம் ஆகிட்டா ஃபுல்லாக புட்டுக்கிட்டு சென்னையவே காலி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் இவர் வழி இல்லாமல் 80,000 அடி, ஆனால் சொன்னது என்ன, 10,000, 15,000, 20,000 சொல்லி அதில் மூணில் ஒரு பங்கு தான் சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ திறந்து விடப்பட்டுச்சு, கணக்கு இல்லாமல் திறந்து விட்டோம்னா அது கணக்கு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உள்ள போகணும், தாறுமாறாக உள்ள போயிருக்கு, எங்கே போகணும்னு போகலை, எங்கிட்டலாம் வாய்ப்பு கிடைக்கிது, எங்கிட்ட வழிபடி. ஏன்னா அப்படி தான், நீங்கள் வயலில் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வயலில் வந்து அந்த வாய்க்கால் இருக்கும், அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து சீராக கம்மியாக வரும், அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சில குளங்கள்லேருந்து ஆறுகள்லேருந்து தண்ணி நிறையா வரப்போகும்போது அந்த அந்த என்ன செய்ய, அந்த வாய்க்கால் இருக்கு பாருங்கள், நிரம்ப வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் பிச்சுக்கிட்டு போகும், எங்கே வேணாலும் பிச்சுக்கிட்டு போகும். அப்போ அங்கங்கே வந்து உடப்பு ஏற்பட்டு போயிடும். அப்போ சீராக வந்துச்சு, கம்மியாக வந்துச்சுன்னு சொன்னால் நேராக எங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான்னு அந்த வயலுக்குள்ளே தான் போகும், அது யதார்த்தம் அது. அப்போ அது எல்லை மீறி வரப்போகும்போது அங்கங்கே என்ன செய்யும், உடஞ்சிக்கிட்டு உள்ளே போகும். அது மாதிரி உள்ளே போயிருக்கு, சரி போயிடுச்சு விட்டுருங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த சம்பவம் நடந்ததற்கு மாஷல்லா முஸ்லீம்களில் வந்து யாரும் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த ஜமாத் நல்லவர், இந்த ஜமாத் கெட்டவர், இந்த ஜமாத் செய்யலாம், அந்த ஜமாத் செய்யலைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், எல்லாம் சாதாரணமாக 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி அப்படிங்கிற அளவுக்கு தாராளமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அல்ல எங்கே இருந்தால் அந்த பறக்கத்தை கொடுத்தான்னு இது வரைக்கும் தெரியல, ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. இந்த ஜமாத்து இப்போ வரும்போது பார்த்தா ஒரு ஜமாத்து 2 லட்சம் கொடுத்து, அந்த ஜமாத்துக்கு 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு எப்படி வச்சு, நம்ம கற்பனையில் கூட யோசிக்க முடியல. ஆனால் பாருங்கள், எதுக்குமே கொடுக்க யோசிக்கிறவன் இதுக்கு அப்படி அப்படியே தூக்கி கொடுத்துறான், கொண்டு போய் கொடுத்துரு, அவங்க வந்து என்ன செய்யட்டும், வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகும்போது 90 விழுக்காடு 95 விழுக்காடு நான் முஸ்லீம்ஸ் தான், முஸ்லீம் வந்து பாதிக்கப்பட்டது ரொம்ப கம்மி தான்.
ஆனா இருந்தாலும் மனிதநேயத்தின் அடிப்படையில் போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுனால என்ன ரிசல்ட் செஞ்ச வந்து எதுக்காக வேண்டி, ஒரே ஒரு வசனம். இந்த வசனத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா தெரியல. அல்லாஹ் என்ன சொல்றான், உலக மக்கள்ல வந்து ஒருத்தனை கொண்டா எல்லாத்தையும் கொண்ட மாதிரி, ஒருத்தனை வாழ வச்சா உலக மக்கள் எல்லாத்தையும் வாழ வச்ச மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். ஆக அதை புரிந்தார்களும் புரியலையோ, ஒருவனையாவது வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் களத்தில் இறங்கும் பொழுது வந்த ரிசல்ட் பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாயில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி வார்த்தை வருதுன்னு சொன்னா, என்ன இது பெரிய ஒரு பாடம் படிப்பன நமக்கு தருது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்திகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் சில செய்திகளை வந்து பதிவு செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மனதத்துவ பேராசிரியர் டாக்டர் ருத்ரன் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், எங்கள் மீது நீங்கள் இப்படி இருந்தால் உங்கள் அல்லாஹ் எங்கள் மீது எப்படியெல்லாம் அன்பு கொண்டிருப்பான், இவ்வளவு படித்தும் இது விளங்காமல் போயிட்டு சொல்ல வைக்கிறான்லாம். சொல்லிவிட்டு அடுத்து மாறுவான் மாறாம போகிற அதுவே விட்டுருங்க. இன்றைக்கி சொல்ல வைக்கிறான் பாருங்கள் இதை, அதை நீங்களே, நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள், நீங்கள் வந்து எந்த எங்கள் மீது இவ்வளோ பாசம் உண்டு. ஏன்னா பாருங்கள் அப்படியே மலம் மேந்துக்கிட்டு வருது, சொல்கிற கூசமாக இருக்குது, பார்க்க முடியல, தண்ணி பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வருது, அதில் இறங்குறான். எப்படி இறங்க முடியும் யோசிச்சு பாருங்கள். சின்ன தண்ணி இருந்தால் யோசிக்கிறேன் இறங்கிறதுக்கு, நாம் கிடக்கிறதுக்கு தான். நாம் மழை பெய்யும் பொழுது அல்லது வந்து ஒரு சாக்கடை போயிட்டுருக்கும் பொழுது அந்த ரோட்டை கிடக்கிறதுக்கு அந்த தெருவை கிடக்கிறதுக்கு நாம் ஒன்றுக்கு 10 தடவை முகம் சுழிச்சுட்டு கொஞ்சம் சுற்றியாவது போகலாமா, அது எப்படி காலில் படாமல் இருக்குது, இவ்வளோலாம் யோசிச்சு செய்யக்கூடிய நாம் இன்றைக்கி குடும்பங்களில் பாருங்கள், குழந்தை வந்து ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால் இவன் போய் தொடமாட்டான், இவன் அப்படியே ஒரு மாதிரியை பவளா கட்டிட்டு நீ தானே போமா, ஏன்னா நேர்ந்து விட்ட மாதிரி. இவர் ஒரு நாள் கூட சுத்தம் பண்ண மாட்டார், அதுக்கு போய் கழிவுலாம் விட மாட்டார், கழுவுனா இவர் கையில் உள்ள தங்கம் விழுந்துடும், அதனால் இவர் செய்கிறதே இல்லை. ஆனால் பாருங்கள் இவர் ரோட்டில் அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு, தண்ணி பார்த்திங்கன்னா நாரி கிடக்குது, அதில் இறங்கி போய் உதவி செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நீங்களே இவ்வளோ அன்பு காட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து எவ்வளவு பிரிய உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நினைச்சா மாத்திரம். அதே மாதிரி அடுத்து ஒரு பொம்பளை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வேற்று கிரகவாசிகளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் கடலூர் பெண்கள், பெண்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அரசு இராணுவம் கைவிட்ட எங்களை காப்பாற்றினார்கள். யாரு? முஸ்லீம்கள். ஆனால் முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு சிலர் வந்து இயக்கத்துக்காக வேண்டி கொடி பிடிச்சி இயக்கத்தை சொல்ல என்ன செஞ்சதுக்கான விட்டுருவோம். ஆனால் எங்கள்கிட்ட வந்தது யாரு? முஸ்லீம்கள் வந்தாங்க. எங்கள்கிட்ட வந்தது யாரு? பாய்கள் வந்தாங்க. எங்கள்கிட்ட வந்தது யாரு? இஸ்லாமியர்கள் வந்தாங்க. இதுதான் 90 விழுக்காளருடைய ஸ்டேட்மெண்ட்டு. அல்லாஹ் சொல்ல வச்சா ஹுவா சம்மா அக்பல் முஸ்லிமீன், உங்களை அல்லாஹ் முஸ்லீம்களாக தேர்வு செய்தால் முஸ்லீம் என்று உங்களுக்கு பேர் வைத்தான். வலா தமூத்துன்னு இல்லாமத்து முஸ்லீமூன், நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். பாருங்க அந்த முஸ்லீம் என்ற பெயரைத்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாயிலிருந்து வரவைத்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இதுதான் நிற்க போகுது. இதையும் சொல்லணும், இதை சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு பேனர் வேணுமா சொல்லுங்க. ஆனால் இதை மையமாக விட்டுவிட்டு பேனரை மட்டுமே மையமாக வைப்பது வந்து இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய இரண்டாம் தர வேலையாக பெற அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அது மாதிரி சொல்ல வச்சிருக்கு. அடுத்து பாருங்க, பொன் துறைராசன் சொல்றாரு, யார் வேண்டுமானாலும் உணவு உடை உதவி பொருள்கள் உதவி செய்யலாம், ஆனால் வெள்ளப்பகுதி கழிவுகளை அகற்றும் வேலை என்பது மிகவும் சகிப்புத்தன்மையும் கடுமையான உழைப்பும் மிக்க சவாலான பணி. இந்த பணியில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமிய சகோதரர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை சொல்லிவிட்டு, உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் சற்று கவனிச்சுக்கொள்ளுங்கப்பா, நீங்கள் இப்படி இறங்கி நீங்கள் அந்த நோயில் போய் விழுந்து நீங்கள் இங்கே என்ன செஞ்சிடாதீங்க, நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து கார்த்திக் சுப்புராஜ் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியனை தொட்டால் அல்ல சொல்ல வைக்கிறான் செய்வாங்களா இல்லையா, ரெண்டாவது இஸ்லாமியனை தொட்டால் முதல் அடி இந்துவன் அடியாகத்தான் இருக்கும். கல்யாணராமனுக்கு கார்த்திக் சுப்புராஜ் சரி, கல்யாணராமன் என்னெல்லாம் உலகிருக்கா எல்லாம் தெரியாதெல்லாம் பார்த்துருப்ப செய்தி, அவருக்கு யார் சொல்ல, அவங்களுக்கு அவங்க ஆளை வச்சு அல்ல என்ன செய்கிறான் பதில் சொல்ல வச்சிடறான். விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு, உடனே கட்டுங்கள் பாபரி மசூதியை, அதையும் கொடுப்பார்கள் இம் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்கள் தங்குவதற்கு சொல்ல வைக்கிறானா. சில கட்ட வைப்பான், அவங்களே போய் கட்டுவாங்க, வழிகளாப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் வந்து என்ன செய்ய முடியாது, தங்கிறது கடவுளாமல் போயிடுவோம், அந்த பள்ளி இருந்தனால கொஞ்சமாவது போய் தங்க முடிஞ்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்ல அவர்களோட என்ன செய்கிறான், நாவிலிருந்து மாற்றக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இது போக செஞ்சது வந்து தமிழ்நாடு. இன்றைக்கி எல்லா நாடுகள்லேருந்து என்ன செய்யுதுங்க, நிறையா உதவிகள் போகுது, உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து கிரிக்கெட் வீரர் செய்கிறாரு, அதே மாதிரி வந்து மற்ற நாடுகள்லேருந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்முடைய நாட்டுடைய அந்த வீரர்களும் சரி நடிகர்களும் சரி சிலவர்கள் மட்டுமே செஞ்சாங்க, பலர்கள் இன்று வரைக்கும் செய்யலை. ஆனால் பாருங்கள் மும்பையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மும்பையில் ஒரு அம்மா என்ன செய்கிறது, கோல்டு கடை வச்சுருக்கிறாங்க, அவங்க ஆட்டோவில் ஏறி போகிறாங்க, போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு தமிழில் பேசுகிறாங்க. பேசுனவுன்னே உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு, முஸ்லீம் அவர் கேட்குறாரு, வந்து இந்தியில் தான் கேட்குறாரு,
நீங்கள் வந்து உங்கள் சுத்தமத்து உள்ள உங்கள் சொந்தங்கள்லாம் வந்து நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க. ஏன்னா சொன்னால் அங்கே ஏற்பட்ட பிரச்சனை வச்சு நல்லா இருக்காங்கன்னு சொன்ன உடனே இறங்கிட்டு அந்த அம்மா காசு தர்றாங்க. என்னால் முடிந்த உதவி இது தான், அதனால் இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க, காசு தர வேணான்னு சொல்லி எங்கே எதிரொலிக்குது பாருங்கள். மும்பையில் எதிரொலித்து அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து நாம் வந்து ஒற்றுமையாக இருந்து சகோதரத்துவத்தை காட்டக்கூடிய இடத்தில் காட்டினால் அதற்குள்ளே ரிசல்ட் தரும். அப்போ என்ன பிரச்சனை சொன்னால், ஒற்றுமைன்னு சொன்னால் இதில் ஒற்றுமையில் வந்து ஏதாவது குழப்பம் இருந்துச்சா? நான் சொல்கிற கொள்கையில் ஒற்றுமை ஆகவே முடியாது, அது அடித்து சொல்கிறேன். கொள்கையில் வந்து ஏன்னா வந்து நான் குர்ஆன் சுன்னா அப்படின்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி குர்ஆன் சுன்னாங்கிற பேரில் வந்து ஹதீஸை மறுக்கக்கூடியவங்க ஒன்றாக முடியுமா? முடியாது. குர்ஆன் சுன்னாவிலேயே ஒன்றாக முடியாது. இது இல்லாமல் தப்லீக் ஜமாத்தை நான் உண்டாக முடியுமா? மதுகபாதியை நான் உண்டாக முடியுமா? தரிக்காவதி நான் உண்டாக முடியுமா? அவன் வேறு நான் வேறு தாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. கொள்கையில் சமரசம் இல்லை. ஆனால் இப்போ போய் உதவி செய்ய போகும்போது எல்லாருமே ஒன்றா உதவி செஞ்சோமே, என்ன பாதிப்பு ஏற்படுத்தி? ஒன்றும் இல்லையே. அதனால் இந்த உதவிகளை வைத்து நீங்கள் வந்து அரசியல் களத்தில் நின்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டு போடுங்கிற அளவுக்கு வந்தாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். அது யார் யார் வாங்கணும் வாங்கிட்டு போட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஒன்றே ஒன்று பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டு விஷயங்களை மையமாக வைத்து நாம் செய்த இந்த உதவியின் மூலமாக அரசை நாம் வந்து என்ன செய்யணும், கொஞ்சமாவது பணியை வைக்கணும், அல்லது அரசுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் வைக்கணும். அதை வந்து நம்முடைய ஜமாத்தார்கள் யாரெல்லாம் உதவி செஞ்சோம், அந்த ஜமாத்தார்களும் இயக்கம் சாராத மக்களும் இயக்கம் சார்ந்தவர்களும் சேர்ந்து நாம் குரல் கொடுத்தோம்னு சொன்னால் குறைஞ்சது வந்து நமக்கு என்ன செய்ய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், பாதிப்படைந்த மக்களுக்கு அவர்களுக்கு முழு நிவாரணம், குறிப்பாக வீடு கட்டி தர வேண்டிய சூழல் இருந்தால் வீடு கட்டி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக வைத்தால் அரசு அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது நமக்கு பின்னால் எந்தெந்த மக்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை சொன்னார்களோ அவர்களும் பின்னால் வந்து அரசை உலுக்கி இன்றைக்கு யார் வீடு இழந்திருக்கிறார்களோ, தொழிலை எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உதவி பெற முடியும். ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக வந்து என்ன செஞ்சுருக்கு, அரசுக்கு வந்து நிதிகள் விழுந்து கிடக்கிறது. இது எந்த அளவுக்கு வந்து பட்டுவாடா பண்ணுவாங்களோ என்று தெரியல. அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் எத்தி வைங்க, இயக்கத்தை சார்ந்தவங்க இயக்கத்துக்கு எத்தி வைங்க, ஜமாத்தை சார்ந்தவங்க ஜமாத்துக்கு எத்தி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த கோரிக்கை வந்து என்ன செய்யும், நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து, இவ்வளவு பெரிய மக்களில் சில நல்ல மக்களும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. சில தப்பு செஞ்சுருப்பாங்க, செய்யலை, அது விட்டுருங்க. ஏன்னா அது வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது சிலர்கள் வந்து நிரபராதிகள், அவர்கள் குற்றமே செய்யலை என்று சொல்லி அப்படியாப்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்களை போன்று நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அடையாளம் காட்ட முடிந்தால், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அடையாளம் காட்டினால் அதுபோன்ற மக்களாவது குறைந்தபட்சம் என்ன செய்வாங்க, வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் சூசகமாக சொல்லலாம், 2000 கொலைகளை பண்ணிவிட்டு பிரதமராக நடமாடக்கூடியவரை இருக்கின்ற பொழுது ஒரு கொலை இல்லை, 2 கொலை இல்லை, நீங்கள் அதிகபட்சமாக செஞ்சால் கூட 5 கொலை 10 கொலை இப்படி தான் செஞ்சுருப்பான். அவங்க போட்ட பொய் கேஸ் கூட இவ்வளவு தான் இருக்குது. 2000 கொலையுடைய அதிபதி பிரதமரை போல யாரும் கிடையாது. அப்படி ஒரு கேஸே இல்லை, அடிச்சுடுவேன், சத்தியம் பிடிச்சுடுவேன். அதையாவது கொஞ்சம் புரிய வச்சு அதற்காக வேண்டி கொஞ்சம் போராடணும்னு சொன்னால் இந்த 2 கட்டங்கள், ஒன்று பொதுவாக எல்லா மக்களுக்கும் நம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளை போல எல்லா மக்களுக்கும் கிடைக்கும், குறிப்பாக இந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான அந்த வாய்ப்பையும் கேட்டு பெற வேண்டும். எனவே கேட்டோம் சென்று விட்டோம் இல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் முடிந்தவரை இயக்கத்தை சார்ந்தவங்க இயக்கத்தில் பேசுங்க, ஜமாத்தை சார்ந்தவங்க ஜமாத்தை பேசி குறைஞ்சபட்சம் அதில் ஒன்று விடுங்க. சிறைவாசிகளை நல்லோர்களை வெளியே கொண்டு வாங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் வந்து முரணாக நிற்காதுங்க. அதே மாதிரி வீடு கட்டித்தா தொழிலை வந்து அவங்களுக்கு கூட தொழிலிருந்தவர்களுக்கு என்று சொல்லுவதில் வந்து குர்ஆன் ஹதீஸ் வந்து தடையாக நிற்காது. இதில் ஒன்றா நிற்கலாம், பேனர் தேவையில்லை. முஸ்லீம் அப்படிங்கிற பேனர் நில்லுங்க, இஸ்லாமியர்கள் என்ற பேரன் நில்லுங்க, தமிழ்நாடு முஸ்லீம்கள் என்ற பேர் நில்லுங்க. பின்னாடி உள்ளது முன்னாடி உள்ளதாக தமிழ்நாடு முஸ்லீம்கள் போதும், எல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள். இது மாதிரி நிற்க முடியுமா இல்லையா, இதை கொஞ்சமாக ஆய்வு பண்ணுங்கள். இந்த செய்திகளை எடுத்துகிட்டு போய் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமூகம் இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் பாதிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை வந்து அல்லாஹ் நமக்கு ஆக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு 2வது ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.